வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி. அதுவும் இந்த மழை பெஞ்சிட்ருக்கு, இந்த ரெய்னி சீசனில் குழந்தைங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகிற மாதிரியும் சளி எல்லாம் பிடிக்காத மாதிரியும் ஒரு டின்னர் ரெசிபி எப்படி குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து தோசையை வச்சு செய்யக்கூடியது தான். தோசையை வந்து குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கறதுன்னு நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க. ஸோ சட்டுன்னு இந்த டின்னர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய பிரணேஷ் மாம் பிளாக் சேனலில் வந்துட்டு சுக்குமல்லி காஃபி ரெசிபி போட்டிருக்கேன். குழந்தைங்களுக்கு சளி எல்லாம் இருந்தால் மார்னிங் டைம் இந்த காஃபி தாராளமாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மென்று சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு பன்னீர் புலாவ் ரெசிபி போட்டிருக்கேன். ஒரு ஹேர் பேக் போட்டிருக்கேன். பிரணேஷ்க்கு வந்து எப்படி படிக்கிறான்னு சொல்லியும் நான் வீடியோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பிரணேஷ் மாம் பிளாக் சேனல் பார்க்கல அப்படின்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம குயிக்காக வந்து குழந்தைக்கு இந்த தோசைக்கு ஒரு பிளைன் சாம்பார் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பூண்டு சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப மழை சீசனாக இருக்கிறதால நான் வந்து ஒரு பிளைன் சாம்பாராக தான் செய்ய போகிறேன், நைட்டு குழந்தைக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இது கூட கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு இதை வந்து நல்லா தண்ணி மாதிரி சாம்பாராக செய்யணும். ஒரு தால் சூப் மாதிரி வந்து நம்ம செஞ்சுக்கலாம், வெஜிடபிள்ஸ்லாம் வேண்டாம். இப்போது இதை ஒரு 6 விசில் விட்டு நான் எடுத்திருக்கேன். பாருங்கள் சாம்பார் எவ்வளோ தண்ணி மாதிரி இருக்குன்னு. இது வந்து ஒரு தால் சூப் மாதிரி இருக்கும். இது வந்து தாளிக்கெல்லாம் தேவையில்லை, நம்ம குழந்தைங்களுக்கு அப்படியேவே கொடுக்கலாம். இப்போ குயிக்காக எப்படி தோசை ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் குட்டி குட்டி தோசையாக ஊற்றிக்கணும். அதாவது ஊத்தாப்பம் ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். அப்போ தான் புஸ்ஸுன்னா நல்லா சாஃப்டாக வரும் குழந்தைங்களுக்கு. நம்ம கொஞ்சம் மெலிசாக ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆயிரும், அவங்களுக்கு சாப்பிட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஊத்தாப்பமாக ஊற்றிட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு முடிஞ்ச வரைக்கும் நைட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் ஆயில் சேர்க்காமையே தோசை கொடுங்க. மார்னிங் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக நெய் சேர்த்தும் கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா தோசையுமே வந்து 2 பக்கமும் திருப்பி போட்டோம் அப்படின்னா நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டேன், நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மென்று சாப்பிட்ற குழந்தைங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தால் சாம்பாரில் தொட்டு கொடுங்க, நல்லா மென்று சாப்பிடுவாங்க. மென்று சாப்பிடாத குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு நான் இப்போ காட்டுறேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி 2 தோசை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தால் சாம்பார், அதை வந்து ஃபுல்லாக இது மூழ்கிற அளவுக்கு வந்து நல்லா ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா வந்து ஊறும். இது வந்து மூழ்கிற அளவுக்கு இந்த தால் சூப் இல்லைன்னா தால் சாம்பார் இதை ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது நல்லா சாஃப்டாக ஊறிட்டுருக்கோம். இப்போ நான் இதை வந்து ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன். இப்போது 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா சூப்பராக வந்து ஊறிட்டுருக்கு. இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு லைட்டாக மசிச்சு விட்டாலே போதும் குழந்தைங்களுக்கு, நம்ம ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதில் போட்டிருக்கிற பூண்டு, மிளகு, மஞ்சள் தூள் எல்லாமே வந்து குழந்தைங்களோட சளிக்கு ரொம்ப நல்லது. பெப்பர் தூள் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. சளி வந்து தொண்டைக்கு ரொம்ப இதமாகவும் இருக்கும், அதே மாதிரி சளியும் பிடிக்காது குழந்தைங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.